ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்துஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான விலாக் வந்து பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கியோட விலாக் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம லியா குட்டியோட சிரிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லியா குட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றுக்கு வந்து கேஸ் வந்து தீந்து போச்சு. அது கரெக்டாக 1ஆம் தேதி எதுவுமா கேஸ் வந்து தீந்து போச்சு. நெக்ஸ்ட் டே வந்து சரி குழம்பு வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னே ஒரு திங்கிங்கில் வந்து இருந்தோம். சரி அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து மீன் வாங்கிறதுக்காக சந்தைக்கு வந்து போயிருந்தோம். அந்த மஞ்சள் கலர் ஃபிஷ், அதுக்கு பேர் வந்து என்ன மறந்து போச்சு, அந்த ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் வந்து சாலை மீன், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபிஷ் நான் வந்து காட்டுறேன் லாஸ்ட்டு, இதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வந்து சந்தையிலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்து சந்தையிலேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருந்தாங்க, அதனால் வந்து சரி இந்த மீன் வந்து எடுத்துடலாம், என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது வந்து பொறிச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும், குழம்பு வச்சா வந்து ஒரு வேளை பொடிஞ்சு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கேன். நான் வந்து பொறிக்க தான் செய்தேன், டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து முள் எடுத்து கொடுக்குறது தான் கஷ்டமாக இருக்குது. அந்த மஞ்சள் கலரு மீன் மீனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளை மீன், அதுக்கப்புறம் வந்து சாலை மீன், இவ்வளோ வந்து வாங்கியாச்சு. இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி 3 நாள் ஆச்சு. சரி இதை வந்து இன்னும் வந்து வெட்டி கொடுத்துடலாம், இல்லாட்டி பப்பாளி வந்து நம்ம எவ்வளோ தூரம் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நாசம் ஆகி போயிடும். சரி அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்போவுமே ஒரே ஒரு தடவை மட்டும்தான் சந்தைக்கு போய் வாரத்தில் வந்து வாங்குறது. இந்த வாட்டி தான் சரி போகும்போது ஏதாச்சும் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி உருளைக்கிழங்கு இந்த வாட்டி வந்து வாங்கி இனி சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு மரச்சினி கிழங்கு. இந்த கிழங்கு பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியலையே. இது வந்து குட்டி குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம வந்து நல்லா அவிச்சு தோல் உரித்து மசாலா வந்து போட்டு சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து சின்ன உள்ளி, அதுக்கப்புறம் வந்து கேரட்டு, லெமனு, ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது ஸோ லெமன் வந்து வாங்கி போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளை மீனையும் அதுக்கப்புறம் வந்து சாலை மீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரெண்டையுமே வந்து மாடி கொண்டு போயிட்டார். எனக்கு கழுக முடியாது, ரொம்ப வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னனால மாடிக்கு வந்து கொண்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏத்தம்பழம் வந்து வாங்கியிருக்கோம், அன்றைக்கி வாங்கிட்டு வந்து ஆப்பிள் வந்து தீந்து போச்சு, பப்பாளி மட்டும்தான் இப்போ இருக்குது. பப்பாளியை வந்து கட் பண்ணி வச்சிட போகிறேன், அவர் வந்து சாப்பிடுவார். பசங்களும் வந்து ஸ்கூல் விட்டு வந்தாச்சுன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் போயிட்டு இவ்வளோந்தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எல்லாத்தையுமே எடுத்துனி வச்சுட்டு நான் வந்து இது பண்ணிட வேண்டியதாக. நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து தீந்து போச்சு பார்த்திங்களா, இன்றைக்கி வந்து கேஸ் வந்து வந்துடுச்சு, இனி வந்து ஒவ்வொன்றும் பண்ணிட வேண்டியதான். கேஸ் வந்து வரலைன்னா சரி ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு வந்து இன்னும் கேஸ் கிடையாது, அவங்க வந்து எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக இருக்குது, எங்களை மாற்றி தாங்க அப்படின்னு கேட்டனால அவங்க வந்து தந்துட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறந்தான் நாங்கள் வந்து சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரோம். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு சந்தையில் வந்து அந்தளவு மீனே இருக்காது, போய் வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பாப்பாவுக்கு டிஃபனுக்கு வந்து நம்ம தாளித்து வந்து கொடுத்துடலாம், நல்லா இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. நாங்கள் வந்து எங்கள் ஊர் வந்து பள்ளியடி மார்த்தாண்டம் அந்த சைடு, நாங்கள் வந்து இது வந்து மரச்சினி கிழங்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வந்து சொன்னால் தெரியாது, ரொம்ப நேரம் யோசித்து மரவள்ளிக்கிழங்கு அப்படின்னு வந்து ஞாபகம் வந்துச்சு. சரி அவங்க வரக்கு முன்னே பப்பாளியை வெட்டிட்டு
சாதத்துக்கு வந்து அடுப்பில் நம்ம வந்து தண்ணியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீடியோக்கு வந்து வாய்ஸ் பேசணும். நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட்டாச்சுன்னா நல்லா வந்து ரீச் ஆகும். எனக்கு வந்து பசங்களையும் பார்த்துட்டு இந்த லீவ் டைமில் வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, நான் இனி வந்து ரெகுலராக போடணும் அப்படின்னு வந்து ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த வருஷத்துலேருந்து பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துன்னா நாங்கள் என்ன இருக்கோ கூடையை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்னா ரெண்டு கலர் உண்டியல் வாங்கியிருக்கேன். இது வந்து பாப்பாவுக்கு வந்து எந்த பாப்பாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்க ரெண்டு பேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து எங்கள் கையில் வந்து சில்லற காயின்ஸு ஏதாவது வந்து இருந்துச்சுன்னா நாங்களும் வந்து போட்டு வச்சுப்போம். பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி வச்சுருந்தேன். அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து காசு வந்து சேவ் பண்ணாங்க. அதில் ஒரு 1600 ரூபாய் வந்து இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து கொண்டு போய் சில்லறை வந்து மாற்றிட்டு நான் அதில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்திருப்பேன். சில்லறை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து அதிலேயே வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேயே வந்து சேவிங்ஸ்னால் என்னென்ன அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால வந்து பணத்துக்கு மதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு உண்டியல் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பா வந்து உடச்சிட்டா நம்ம குப்பை வர்றத, அதனால் வந்து அதில் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோந்தான். அதுக்கப்புறம் சந்தையிலேருந்து 12 மணிக்கு வந்த அப்புறம் தான் ஒவ்வொரு வேலையும் கடகடான்னு ஓடிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரை வந்து நம்ம காய்கறி ஏற்கனவே காட்டியிருந்திருப்பேன், பயிரெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரமே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு. முதல்ல வந்து சரி மீனை வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா வந்து தடவிட்டேன். அதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம், ஏன்னா அது வந்து குழம்பு வச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா வந்து மீன் குழம்பு வந்து நல்லா சாப்பிடுவான். மீன் குழம்பு வச்சு விரவி கொடு சாதத்தை கூட கொடுத்தா வந்து பாப்பாவுக்கு நல்லா பிடிக்கும். சரி 3 வெரைட்டி மீன் வாங்கிட்டு பாப்பா குழம்பு வைக்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாய் தூள் வந்து ரொம்ப உரப்பாக இருந்தால் எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டான உரப்பில் இருக்கணும். அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு மிளகாய்த்தூள் வந்து ஃபஸ்ட்டு போட்டுறாத, இதை போட்டு நல்லா வந்து கொதிச்ச அப்புறம் மிளகாய்த்தூள் எரிப்பு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை போட்டிருக்கேன். அதான் அந்த குழம்பு மஞ்சள் கலரில் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே காலையில் அதுக்கப்புறம் வந்து விளாக் எடுத்திருக்கேன். மரச்சினிக்கிழங்கு வந்து அவிச்சாச்சு, உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன், காஃபி வந்து போட்டாச்சு. இவ்வளோ தாங்க வீடியோ. இனி அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் என்னென்ன வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பை பை, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.